ஹாய், நான் உங்கள் ஜானி. இன்றைக்கு விருச்சிக ராசிக்குரிய சனி பெயர்ச்சி பலன்களோடு வந்திருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலேருந்து முழுமையாக சனி பெயர்ச்சி ஆகிடுறாரு இந்த வருடத்திலே டிசம்பர் 27ஆம் தேதி. அதாவது நல்ல ராசிக்காரங்க யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிகம், ரிஷபம், மீனம் இந்த மூணு ராசிக்காரங்க தான் மிக பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லணும். காரணம் என்னென்னா, இவங்களை விட்டு எல்லாமே சனி விலகிடுறாரு அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நல்ல பெயர்ச்சி யாருக்கு அப்படின்னா விருச்சிக ராசிக்கு தான். ஃபஸ்ட் மார்க்கே அவங்களுக்கு கொடுக்கலாம். இப்போ எங்கே போகிறார் அப்படின்னா, மூன்றாம் இடத்திற்கு வருகிறார். மூன்றாம் இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம். அவங்க வந்து ரொம்ப அவங்களுடைய நட்பு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுடைய மகனோ அல்லது மகளோ, இல்லை நீங்கள் ஒரு மகனாக இருந்து உங்களுடைய அப்பாவோடையோ இல்லை உங்கள் அம்மாவோடையோ பிணக்குகள், சிறு சிறு பிணக்குகள் வரலாம். அந்த பிணக்கு வராமல் நீங்கள் அவங்களோட நல்ல விதமாக பழகுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வேறு எந்த பிரச்சனையும் மகனோட மகனாலேயோ மகளோடையோ வராமல் இருக்கணும் அப்படின்னா அவங்களோட மனம் விட்டு பேசுங்கள் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுறாங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஞாயிற்றுக்கிழமை விநாயகருக்கு அருகம்புல் வச்சு வணங்குங்க. அது மட்டும் இல்லாமல் விருச்சிக ராசிக்குரிய வீடு எது அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசி ஆளக்கூடிய கிரகம் வந்து செவ்வாய் தான். மேஷராசிக்கும் விருச்சிக ராசிக்கும் ஆளக்கூடிய கிரகம் செவ்வாய். அதே மாதிரி விருச்சிகத்தை வந்து ஸ்கார்பியோ அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் குறிப்பிடுறாங்க. அதற்கு அடுத்தது நீங்கள் இன்னும் என்னென்ன ஊருக்கெல்லாம் போகலாம், அதாவது பரிகாரங்கள் செய்வதற்காக, கீழ்பெரும்பள்ளம், திருப்பாம்புரம், திருநாகேஸ்வரம் இந்த மாதிரியான இடங்களுக்கு நீங்கள் போய் அங்கே உங்களுடைய சனி பிரீத்தியை செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் ராகுகேதுவோட பலன்களும் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துக்கெலாம் போக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரியில் உள்ள மணக்குள விநாயகருக்கு பசு நெய்யை வணங்குங்க. பசு நெய்யை வழங்கும்போது உங்களுக்கு இன்னும் கூட நிறைய சனி பிரீத்தி, சனியோட அம்சம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. விருச்சிக ராசியினரும் செய்ய வேண்டியது இதுதான். வயதானவர்களுக்கு அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு உதவியும் கிடைக்காத குழந்தைங்களுக்கு, நீங்கள் பள்ளி கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு மட்டும் இல்லாமல் கல்லூரி கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவருக்கும் உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பரிகார பலன்களை வழங்கியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ஜோதிட வல்லுநர் அகரம் பி வெங்கடாச்சலம் அவர்கள். அவருடைய ஜோதிட ஆலோசனைகள் இலவசமாக வழங்குறதுக்கு அவர் தயாராக இருக்கார். அவருடைய எண்ணை நாங்கள் ஸ்க்ரோலில் பதிவு பண்ணுறோம். நான் சொன்ன இந்த விருச்சிக ராசியின் பதிவு பிடிச்சிருந்தா ஜானகி ஸ்டோரிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு ஏதாவது தகவல்கள் தேவைப்பட்டாலும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் பா.